கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த 40 வயசில் நாய் குணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம வந்து டைவெர்ட் ஆகிடுவோம். நம்ம எதை தொடர்ந்து செய்கிறோன்றது என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, மறந்துடும். 46 வயசுன்றது கொஞ்சம் தூரம், 6 வயசு அவங்களுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் ஆகிட்டுது. 40 அது ஆரம்பிக்கும். உட்காந்து எழுந்தோம்னா மயக்கம் வரும், உட்காந்து எழுந்தோம்னா அடி ஒரு மயக்கம் வரும். நம்ம ரிட்டுவல் சிஸ்டம்லாம் சரியாக வேலை செய்யாது. மூலத்தன் பலத்தை இழக்க ஆரம்பிக்கும். செல்லெலாம் சாகிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம வளர்ந்தது ஒரு ப்ராசஸ்னால் திரும்ப சரீரத்து ஒரு ப்ராசஸ், உடம்பு அப்படி தான் வேலை செய்யுது. நல்ல பெரிய ஆரோக்கியமாகி திரும்ப அங்கேருந்து திரும்ப அப்படியே மைனஸ் ஆகி ஒன்று ஒன்றா போயிடும். தோல் சுருங்கும், கண்ணங்கள்லாம் ஒட்டி போவோம், இங்கே மசில்லாம் இருக்காது, சிரித்தா பஃபியாக இருக்காது, அப்படி மாறும். அதுமா நல்லா இப்படி நிமிந்து நடக்க முடியாது, குனிய வேண்டியதாக இருக்கும். கைத்தாங்கலாம் போனோம், இல்லை மூணாவது ஒரு கொம்பு ஏதோ ஒன்று தேவைப்படும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், என் உடம்புன்னா மேலே போய் திரும்ப அப்படி இறங்கும். மேலே போய் அப்படியே போகிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்குது. அது செய்ய வேண்டியதெல்லாம் 40 டேஸ் கோர்ஸ்லலாம் சொல்லியிருப்பேன் நான். மேலே போய் அப்படியே நீ ரெகுலராக இல்லாம் அப்படி நிறுத்திக்க முடியும் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பேன். சாத்தியம்தான். உணவு ஒழுக்கங்களில், பயிற்சியில், நம்ம மனசை பராமரிக்கிறதுல, இதெல்லாம் நம்ம கவனமாக இருந்தோம்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு நினப்பு தப்புதுன்னு எனக்கு தெரியணும், நல்லது அது. ஏன் அப்படின்னு கேட்டால், டெலீட் பண்ணுற ப்ராசஸ் நடக்குது உள்ளே. நீங்கள் 40 வருஷமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அதெல்லாம் டெலீட் பண்ணால் தான் புதுசு புதுசாக எதனா ஒன்று பண்ண முடியும், இல்லை என்ன ஆகும்? அப்படி டெலீட் பண்ணும்போது தேவையான ஃபைலு தேவையில்லாத ஃபைல் சேர்ந்து அழிஞ்சிரும். எந்த ஃபைல் அழியுதுன்னு தெரியதில்லை. அப்படி தானே பெருகும்போதே என்ன இருக்குதுன்னு தெரியதில்லை. மூக்குத்தி ஏதோ திருவாணி ஊன்ட்ருக்கோம், அப்போ உங்களுக்கு தெரியாது. பெருகி வைத்து குப்பையில் போட்டுருவீங்க, அதுமா கண்டுபிடிப்பீங்க திருவாணி காணும், அதுமா குப்பையில் போய் தேடுவீங்க. நிறைய குடும்பத்தில் நம்ம பார்த்துருந்தாங்கிறோம், அதெல்லாம் நடக்கு தானே செய்தே. குப்பத்தூரில் போய் கலருவீங்க, அப்போ திருவாணி அங்கே போயிடுச்சான். பெருகும்போது என்ன தெரியாது உங்களுக்கு. ஏன் உங்கள் ப்ராசஸ் என்ன பெருகணும், பெருகும்போது என்ன பண்ணிட்டீங்க, பெருகிட்டீங்க. அப்புறமா வந்து உட்காந்து பார்க்குறீங்க, ஏதோ காணும் ஒன்றே, கம்பல் திருவாணி காணும், பெருகணுமே எங்கன்னா கீழே வந்து போயிடுச்சா, நல்லா தேடி எப்படி கண்டுபிடிச்சிருவீங்க, இல்லை கண்டுபிடிக்காமல் போயிடுவீங்க, திருவாணி தானே சமாதானம் ஆகிடுவீங்க. தெரியாது, வசதியை போத்துது வெளியில் வாங்கி மாட்டிப்பீங்க. ரெண்டாவது, ஸோ என் நினைவு தப்பிச்சின்னு சொன்ன உடனே வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டுக்கலாம். வெண்டைக்காயில் வந்து நிறைய மூளைக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. வல்லாரக்கீரை சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்டா சொல்லுவேன் பீஃப் சாப்பிடுங்கன்ட்டு, உங்களுக்கு பிடிக்காது என்ன சொல்கிறது. அதனால் எல்லாேருக்கும் பீஃப் சாப்பிட்றது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்து பயந்துடுறாங்க. சூத்த ஒன்றா கும்பிடுவீங்க, கும்ப கும்பிட மாட்டீங்க. ஆமாம், மாடியை கும்பிட்டாலும் கூட நீங்கள் எங்கே கும்பிடுவீங்க? ஏன்னா கருப்பு தேர்த்து போயிட்டு முன்னாடி மாட்டு முடி வச்சு கொளுத்தி பார்க்க பார்த்துக்கிறீங்களா, அங்கண்ணா முட்டுறோம், பின்னாடி தான் கும்பிடுவீங்க. அது எனக்கு தேவையில்லாது. சாப்பிட்ற பொருளை நல்ல பொருளாக சாப்பிட்டுங்க. நல்ல பொருளாக என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுங்க. நல்லெண்ணெய் சாப்பிட்டா எல்லாம் வந்துதுன்றாங்க. ஒரே மருந்து எல்லாத்துக்கும் நோய்க்குன்ட்டு அப்படிலாம் சாத்தியம் இல்லை. நல்லெண்ணையும் ஒரு மருந்து தான், போது மருந்து கிடையாது. போது மருந்து கிடையாது. தேங்காய் சாப்பிட்லாம், வாழைப்பழம் சாப்பிட்லாம். உணவில் கொஞ்சம் நல்ல திடமான மூளைக்கு போகிற உணவை சாப்பிட்லாம். சாப்பிட்டா கொஞ்சம் செய்யலாம். விஸ்கி, நல்ல விஸ்கி எடுத்துக்கலாம். நல்ல விஸ்கி எடுத்துனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நினைவாற்றல் குறையாது. ஏன்னா அதில் வந்து மினரல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி மினரல்ஸ் எல்லாம் இருக்கும், ரிச் மினரல்ஸ் அது. விஸ்கின்னா நீங்கள் வந்து ஃபுல் பாட்டில் குடிச்சு சரியில் போய் வந்துடக்கூடாது, அளவாக குடிச்சிங்கன்னா நினைவாற்றல் முடியலாம். காமம் சார்ந்த லீலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காமம் சார்ந்த விளையாட்டுகளை என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா அது அதிகமாக வச்சனாலும் நினைவாற்றல் போயிடும். அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், லாஸ் பண்ணுறத பண்ணிக்கலாம். இது ஒன்றும் செய்ய முடியாது. மற்றபடி நினைவாற்றல் போகிறதுன்றத ஒன்றும் செய்ய முடியாது. டெலிட் ப்ராசஸ் நடக்கும்போது உட்காந்து யோசிச்சுக்கலாம், நம்ம எதை மறந்தோம், எதை மறக்கிறோம், ஏன் மறக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம பொதுவாக சாதாரணமாக நடந்த விஷயங்களெல்லாம் வந்து தான் போகிறோம். அழுத்தம் கொடுக்குற விஷயம் மட்டும்தான் மூலையில் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கவனமாக இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாவே போதும். உங்கள்கிட்டயே நீங்கள் சொல்லணும், சாவி நான் இங்கே வச்சுருவேன், மறந்ததுக்கு வந்து நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது, நான் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா மறக்க மாட்டீங்க. இதெல்லாம் சும்மா போய் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களால் மறக்க முடியாது. சொன்னால் கூட ஆமாம் நம்ம சொன்னோம்ல அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒன்னோட ஒன்று தொடர்பு பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்மெட்டை கூட சாவி வைக்கலாம், பர்ஸை கூட சாவி வைக்கலாம். உங்கள் பர்ஸில் ஒரு பார்ட்டை வந்து சாவிக்குன்னு வச்சிடலாம். திறந்தவொடனே அங்கே வச்சிடணும், பூட்டினோடனே. இப்போ தானே திறந்தான், இப்போ தான் திறந்து பூட்டிட்டு போயிட்டு போகிறேன் தானே அப்படின்ட்டு அங்கே வச்சிங்கன்னா மேட்ரு முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். ஆமாம், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அங்கே தான் வச்சு
அங்கே தான் எடுக்கணும், மாற்றக்கூடாது. திறந்தோடனே அங்கே வச்சிடணும், பூட்டினோடனே அங்கே வச்சிடணும். அதுமாதிரி சாவி என்ன பண்ணிடணும், ரெகுலராக அதே மாதிரி பழகணும். மாதிரி வயசாகும்போது பழக கற்றுக்கணும், நம்மளை நாமளே ஒழுக்கத்துக்கு உள்ளாக்கணும். நம்மளே நாம் என்ன பண்ணணும், இதை செய்யலாம் இது செய்யலாம் இப்படி செய்வோம்னா இப்படி பண்ணணும், நாமளே என்ன பண்ணணும், எதெல்லாம் மறக்கலாம் மறக்கக்கூடாதுன்னு உட்காந்து யோசிக்கணும். தியான முறைகள் தெரியும்னா பண்ணால் நல்லது. இப்போ என்னோடய பயிற்சியெல்லாம் நிறைய செஞ்சிங்கன்னா நினைவாற்றல் அதிகமாகிடும், ஜென்ம நினைவே எடுத்து வந்துடலாம். போன ஜென்மத்தில் எங்கே துப்பணும்னு கூட தெரியும். ஆமாம், அந்தளவுக்கு பயிற்சி வந்து பண்ணிங்கன்னா இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம்தான். அப்போ நினைவாற்றல் அதிகமாக மாறிடும். ஸோ சில பயிற்சிகள், இப்போ யோக பயிற்சிகள் மேக்ஸிமம் எதுக்காக அப்படின்னா மனசுக்கு தான், மூளைக்கு தான். பண்ண பண்ணால் மூளை பலம் அதிகமாகும், மனசின் திறன் செயல்திறன் அதிகமாகும். அம்மா நீங்கள் வந்து ஜென்ம நினைவுகள் உங்கள் ஆன்மீக அனுபவங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ கொஞ்சம் நிதானமாக எப்போதுமே தானத்திலே சிறந்தது நிதானம். நிதானமாக செயல்படுங்க, யோசிங்க, எதை மறக்கலாம் மறக்கக்கூடாது நீங்களே முடிவு பண்ணுங்கள். இதெல்லாம் மறந்துடணும்னு சொல்லுங்கள், மறந்துடுவீங்க. இது எப்படிங்க மறக்கணும் சொல்லலாம், மறந்துடும். இதெல்லாம் வானா தேவையில்லாத விஷயம்னு நீங்கள் சொல்லுங்கள். திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது அந்த விஷயத்தை நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் மறந்துடலான்னா மறந்துடுவீங்க. பெரும்பகுதி இந்த வியாதி வந்து பெண்களுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் தேவையில்லாத குப்பையெல்லாம் டம்ப் பண்ணுவாங்க. ஆமாம், அது டம்ப் பண்ணுற மிஷின் மாதிரி இது, கண்டதை டம்ப் பண்ணுக்கும். இந்த ஆம்பளைங்களை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நிறைய விஷயம் தெரியவே தெரியாது. ஏங்க நம்ம கல்யாண நாள் மறந்துட்டீங்கன்னுவான், கல்யாணம் தான் ஆயிடுச்சாலும் என்ன நாலு நேற்றுக்கு இல்லை அதே நாளாக வரும்போதே. இப்போது கல்யாணம் ஆகும்போது ஒரு கிழமை வந்துருக்கும்னு வச்சுங்களேன், வருஷம் வருஷம் கிழமை மாறினே தானே இருக்கான், அப்படி கரெக்டான நாள் இதுதான் என்ன அதான் நமக்கு உனக்கு நான் ஞாயிற்றுல திருமணம் சும்மா உள்ளே போதுனால் கூட மறந்துட்டாருங்க அவர் என்னவோ பார்த்துக்கிறீங்களா, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, தேவையில்லைன்னு விட்டுருவான் அப்பவே. இல்லை மேட்டு முடிஞ்சிச்சு புள்ள போந்துச்சு வேறு என்ன என்ன இருக்குது என்ன சொல்லிட்டு புள்ள போதுனால அவன் ஞாபகம் வச்சு நம்ம வச்சு என்ன பண்ண போகிறான் இல்லை, அது ஃபார்மில் எழுதி ஊத்தமா எதுவும் போனோமோ வந்தோமா ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு கதை. இது மாதிரி ரொம்ப லேசாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு அந்த குழப்பமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் மாற்றிருக்கிறாரு அவர். இந்த ஞாபகம் வச்சுக்கிற இந்த பொம்பளையில் தான் பிரச்சனை, நான் மறந்துடுன்னு மறக்க தான் செய்யணும், மறக்க மாட்டேன்னா அடம் முடிச்சிருந்தாலும் என்ன தான் ஆகுவான், மறக்க தான் ஆகும். இந்த வீட்டில் பாட்டிங்க வீட்டில் உட்காந்துனாங்கன்னா வெத்தலை பகிச்சுன்னு கதை கதையாக சொல்லி நிற்பாங்க, அந்த பேரனோ பேத்தியோ மாட்டினான்னா கதை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஏ உங்கள் அப்பங்கிறானே 5 வயசில் என்ன பண்ணால் தெரியுமான்னு புள்ள டென்ஷன் ஆகிடும், அண்ணப்பா பண்ண 5 வயசு நம்மளும் வந்து கேட்பான், அந்த கேள்வி சொல்லியானா இருக்கலாம்ல சொல்லிட மாட்டா, இன்னொரு நாள் சொல்கிற கேட்குறானா இல்லையாப்பா இதுட்டு கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தின பேர் தான். 18 வயசில் நீனும் பண்ணியாமா பண்ணா பண்ணேன் ஐயா சொன்னாங்க, அதுவும் எனக்கு 20 வயசு என்ன தான் சொல்லுவாங்களாம் அப்படின்னா பண்ணேன் அப்படின்னா கேட்பாங்க. சரி எனக்கு நான் நிறைய வச்சுக்கணும் முள்ள நினைக்கிட்டே தப்பு விட்டுருங்க, ஃப்ரீயாக இருங்க. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.